இஸ்ரேலிய மக்களுக்கு பாலஸ்தீன மக்களை கொல்வதற்கான அதிகாரமும் லைசன்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்றம் யாரையும் யாரும் தாக்கலாம், சுடலாம், கொல்லலாம் என்ற ஒரு நிலை. அயர்லாந்து நாடாளுமன்றம் வந்து இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்கு. இப்படி பல நாடுகள் இதை கொண்டு வந்து அவர்களை தனிமைப்படுத்தினாலே தவிர அல்லது இந்த போரை யாராலும் நிறுத்த முடியாத ஒரு நிலையும், இன்னும் பெருமளவான மக்கள் அங்கு கொல்லப்படக்கூடிய நிலையும் தான். எந்த விதத்திலும் இஸ்ரேலின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும், இஸ்ரேலுக்கு உள்ள அதிகாரத்தை விட பாலஸ்தீன மக்களுக்கு ஆயுதமேந்தி போராடுவதற்கான அதிகாரம் அதிகம் இருக்கிறது என்பதையும் அவர்கள் அங்கு கூறியிருக்கிறார்கள். இது அதில் பாலஸ்தீனர்களுக்கு நீதி கிடைக்கோ இல்லையோ, பல நாடுகள் தங்கள் நிலைப்பாடுகளை அதில் தெரிவிக்கக்கூடிய ஒரு களத்தை அவர்கள் திறந்து விட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் அரசு தலைவர் தேர்தலில் கூட முஸ்லிம் நாடுகளின் ஆதரவுகளோ அல்லது முஸ்லிம் மக்களோட வாக்குகளோ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்றுதான் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் அண்மைய புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் ஹவாஸின் பெருமளவான பதுங்கு குழிகள் அல்லது நிலத்தில் நகர்வு பாதைகள் அனைத்தும் பெருமளவில் அழிக்கப்படவில்லை என்றும், பல ஆயிரம் படையினரை ஹமாஸ் தற்போதும் போரிடும் நிலையில் தக்க வைத்திருப்பதாக தான் கூறியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 3 லட்சம் படையினரை திரட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த வருடம் இஸ்ரேலின் பொருளாதாரம் 20% சுருங்கி இருக்கின்றது. அது மிகப்பெரிய, உதாரணமாக இலங்கையின் பொருளாதாரம் கூட அந்த அளவுக்கு சுருங்கவில்லை. அவர் நேரடியாகவே இஸ்ரேலுடன் மோதி இருந்தார். அதாவது அங்கு நடக்கிறது போர் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். தன் எந்த ஒரு காலமும் அதை போர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது இன அழிப்பு. அதைத்தான் அது இஸ்ரேலும் அதுக்கு எதிராக கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தது. ஆனால் அவர் சண்ட கருத்திலிருந்து பின்வாங்கவில்லை. 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு தாக்கிய பின்னரும் அவர்களின் தாக்குதல் வலு குறையவில்லை என்பதைத்தான் அவர்கள் இந்த தாக்குதல் காட்டியிருக்கின்றது. இதே விமானத்தை கடந்த வாரம் புதிய சமர்ப்பினர் சுட்டுவிடுத்தியிருக்கிறார்கள். என்னென்ன உங்களின் ஏவுகணையால் அதை சுட்டு வீழ்த்த முடியவில்லை, அவர்களின் ஏவுகணையால் அதை சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள். பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. அவர்களுக்கு யாரோ யார் அந்த ஆயுத சப்ளையை செய்கிறார்கள்? ஒன்று சீனாவில் ஈரான் செய்கின்றதா அல்லது ரஷ்யா செய்கின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது. அமெரிக்கா தேர்தலுக்கு முன்னர் இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இது வந்து அமெரிக்கா தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று. உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடி தமிழில் அன்பு உறவுகளே, அரசியல் களம் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசவர்க்கு இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் நாகாரி. அனைத்து வகை உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர், காசாவில் நடக்கின்ற இந்த போர், இது தொடர்பாக நாங்கள் நிறைய தடவைகள் பார்த்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது காசாவில் 31,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் அங்கே கொல்லப்பட்டு விட்டார்கள். அதில் அதிகமான குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கின்ற விடயங்களை அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தொடர்ந்தும் அவர்களுடைய குண்டு தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். வான் தாக்குதல், தரை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இனி அங்கே உணவுக்காக கையேந்தி கொண்டு நிற்கின்ற அந்த வாகனங்கள் வரும்பொழுது அதுக்கு காத்து கொண்டிருக்கின்ற மக்கள் மீது இஸ்ரேலிய இராணுவத்தினர் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் புரியவில்லை, ஏன் இந்த உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை யாராலுமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. எவ்வளவோ போராட்டங்கள் நடைபெறுகின்றது. நேரலையில் காணப்படுகின்ற அவர்கள் மீறுகின்ற சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற விடயங்களை எல்லாவற்றையுமே வெளிப்படையாக காட்டிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சர்வதேச நாடுகள், மனித உரிமைகள் பேசுகின்ற நாடுகள் எல்லாம் வேணுமென்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற விடயங்களை சமீபத்தில் கூட சேனல் 4 தொலைக்காட்சியில் எவ்வாறு இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனிய மக்களுடைய காணிகளை அபகரிக்கிறார்கள் என்ற விடயங்களை ஒரு
ஒரு காட்சியாக காட்டியிருந்தார்கள். நாளாந்தம் கொடுக்கின்ற தொல்லைகள் தொடர்பாக காட்டியிருந்தார்கள். இவ்வளவு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவும் சட்டத்துக்கு மாறாக நடக்கின்றது என்று தெரிந்தும் கூட இந்த சட்டங்கள் பேசுகின்ற சர்வதேச நாடுகள் வாய்மூடி அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் கூறுகிறார்கள், பாலஸ்தீனியர்களை கொல்ல வேண்டும். அப்படினால் தான் இஸ்ரேலியர்கள் அந்த நாட்டில் அந்த அந்த பகுதியில் முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வரலாம் என்று. அரசுகளே கொஞ்சம் தெளிவு தாருங்கள், இந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ரஃபா பகுதியில் 1.4 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் அந்த ஒரு பகுதியில் அகதிகளாக இருக்கிறார்கள். அங்கேயும் கூட தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். போரை நிறுத்துவதற்கு, தற்காலிகமாகவது நிறுத்துவதற்கு, குறிப்பாக ரமடான் இந்த காலகட்டத்தில் கூட நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்ன நிலைமை இப்போ? போரை பொறுத்தவரையில் யாராலும் நிறுத்த முடியாத ஒரு நிலையில் மிகவும் துன்பகரமாகத்தான். அதாவது வியாழக்கிழமை அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு 24 மணி நேரத்தில் 81 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் பெருமளவானவர்கள் உணவுக்காக காத்திருந்த சமயம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உணவு பொட்டலங்களை இந்த அரபு நாடுகள் போடும் போது கூட அதனை கடற்பகுதியில் போடுகிறார்கள். அது சிலவற்றை கடலுக்கு சென்று அவர்களால் எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றன. இதுவரையில் அதாவது அக்டோபர்ல இருந்து நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த பிப்ரவரி முடிகின்றது, கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் 30,000 இதுவரையில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 70,000 மேற்பட்டவர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார அமைப்பு ஒன்றை கூறுகிறது என்னென்றால், பலஸ்தீன் அதாவது காசா பகுதி சுகாதாரத்துறையின் தரவுகள் எப்போதும் சரியாகத்தான் இருப்பது என்று சொல்லியும், ஏனென்றால் அவர்கள் முன்னே காலங்களிலும் அவர்களுக்கு அந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து அவர்கள நல்லா செய்வார்கள் என்று சொல்லியும், அப்ப அவர்களின் தரவு சரி என்று கூறியிருக்கின்றது. அதே சமயம் இது வைத்தியசாலைகளுக்கு கொண்டு வந்து அவர்களின் கணக்கு அடிப்படையில் தான் இது என்று சொல்லியும், கொண்டு வராதவர்களையும் சேர்த்தால் இந்த எண்ணிக்கை மிக அதிகம். இப்ப காசா பகுதியின் 23 லட்சம் மக்கள் தொகையோட ஒப்பிடும் போது 1.3% மக்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பல ஆயிரம் மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் காசாவில் தான் போர் நடக்குது என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், வெஸ்ட் பேங்க்ல இதுவரையில் 400 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அங்கு அதாவது மக்களுக்கு, இஸ்ரேலிய மக்களுக்கு பாலஸ்தீன மக்களை கொல்வதற்கான அதிகாரமும் லைசன்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாதிரி தான். யாரையும் யாரும் பார்க்கலாம், சுடலாம், கொல்லலாம் என்ற ஒரு நிலை அதனை உலக நாடுகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. ஆனால் சீனா இப்போது தொடர்ச்சியாக இதுக்கு எதிராக கருத்துக்களை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றது. சீனா அண்மையில் ICJ கூட அவர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். நல்ல காத்திரமாக ஐக்கிய நாடுகள் சபையில் மீண்டும் மீண்டும் கொண்டு வரப்படுகின்ற இந்த போர் நிறுத்த உடன்பாட்டை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தின் மூலம் முறியடித்துக் கொண்டிருக்கு. அப்ப இந்த போரை யாரும் நிறுத்துவதற்கு இவர்கள் முன்வரவில்லை, மாறாக ஆயுதங்களை வழங்கி இஸ்ரேலுக்கு அதற்கான அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அரபு உலகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இது தொடர்பான ஒரு காத்திரமான நிலைக்கு அவர்கள் வர வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இப்போது வந்துவிட்டார்கள். அதே போல ஏனைய உலக நாடுகளும் இதில் தாங்கள் உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஒரு அறிவித்தலை விட்டிருக்கின்றார், இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை எல்லா நாடுகளும் நிறுத்துங்கள் என்று. அப்ப அவர் விடுத்த அறிக்கையின் பிற்பாடு அயர்லாந்து நாடாளுமன்றம் வந்து இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்கு. அப்ப இப்படி பல நாடுகள் இதை கொண்டு வந்து அவர்களை தனிமைப்படுத்தினாலே தவிர அல்லது இந்த போரை யாராலும் நிறுத்த முடியாத ஒரு நிலையும், இன்னும் பெருமளவான மக்கள் அங்கு கொல்லப்படக்கூடிய நிலையும் தான். இதே நேரத்தில் ICJ கொண்டு வந்த வழக்கு கடந்த வாரம் 6 நாட்களாக நடைபெற்றது, அது முடிவுக்கு வந்திருக்கின்றது. ICJ கொண்டு வந்த இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட நாடுகள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். 3 சர்வதேச அமைப்புகளும் இணைந்துதான் இந்த வழக்கை அங்கே ICJ கொண்டு வந்து வாதங்கள் நடைபெற்றது. நிறைய நாடுகளை பார்த்தால் வெளிப்படையாக இஸ்ரேலியர்கள் காணி அபகரிப்பது, இனப்படுகொலை மேற்கொள்வது, இவ்வாறு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக சிஸ்டமேட்டிக்காக எப்படி அவர்களை அந்த பகுதியிலிருந்து விரட்டி அடித்தார்கள் என்ற விடயங்கள் எல்லாவற்றையுமே வெளிப்படையாக கூறியிருக்கிறார்கள். இது அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வழக்கினூடாக
சர்வதேசத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஓ, அந்த வழக்கை வந்து மேற்குலக நாடுகள் அதை தடுத்து அல்லது அதை நீட்டு போக செய்தாலும் அந்த வழக்கால் வந்து பல நாடுகள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு ஏது நிலையை உருவாக்கி இருக்கின்றது. கடந்த வாரம் முழுவதும் கிட்டத்தட்ட 52 நாடுகளின் கருத்துக்களை அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதில் சீனா தனது கருத்தை ஆணித்தரமாக வைத்திருந்தது, அதாவது எந்த விதத்திலும் இஸ்ரேலின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும், இஸ்ரேலுக்கு உள்ள அதிகாரத்தை விட பாலஸ்தீன மக்களுக்கு ஆயுதமேந்தி போராடுவதற்கான அதிகாரம் அதிகம் இருக்கிறது என்பதையும் அவர்கள் அங்கு கூறியிருக்கிறார்கள். அதே போலதான் வெவ்வேறு இப்ப அயர்லாந்து அதை தான் கூறியிருக்கிறார். ஜப்பான் கூட இரு நாடுகள், அதாவது இஸ்ரேலும் பலஸ்தீனமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நாடுகள் என்றதை உருவாக்க வேண்டும். அதே போல ரஷ்யாவும் அதனைத்தான் கூறியிருக்கின்றது. ரஷ்யா கூறியிருக்கின்றது, அதாவது இதனை எந்த ஒரு நிலையிலும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும், காலதாமதமானாலும் இந்த குற்றத்துக்கான தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்ப 52 நாடுகள், ஆனால் இதில் பேசிய அமெரிக்கா ஒன்றை கூறியிருக்கின்றது. ஐஏசி வந்து இஸ்ரேலை இந்த ஆக்கிரமித்த பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேற சொல்லி தீர்ப்பு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியும், ஏனென்றால் அந்த பகுதியில் ஆக்கிரமித்த பகுதி வந்து இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லியும் அவர்கள் அதனை கூறியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் இதில் இந்த கருத்தின் அடிப்படை இஸ்ரேல் அதில் பங்கு பற்றாது விட்டாலும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இந்த ஐசிஜே என்ற தீர்ப்பால தங்களுக்கு தாங்கள் அதனை ஒரு பொருட்டாக மதிக்கப் போவதில்லை என்ற ஒரு துணியில் தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்ப விவாதம் முடிந்த பிற்பாடு இப்போது 6 மாதங்கள் செல்லும், அது தொடர்பான நீதிபதிகள் தமது கருத்துக்களை முன்வைப்பதற்கென்று கூறப்பட்டிருக்கின்றது. இது வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதில் பாலஸ்தீனர்களுக்கு நீதி கிடைக்கோ இல்லையோ, பல நாடுகள் தங்கள் நிலைப்பாடுகளை அதில் தெரிவிக்கக்கூடிய ஒரு களத்தை அவர்கள் திறந்து விட்டிருக்கிறார்கள். அது வந்து இனி இவர்கள் வெவ்வேறு நாடுகளில் போய் ஏதாவது ஒன்றை செய்யும் போது இது அவர்களுக்கு ஒரு பாதகமாகத்தான் இருக்கு. வரமா பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் அவர்களின் உண்மையான பிம்பத்தை இதில் வந்து அவர்கள் ஒரு உடைக்கக்கூடிய ஒரு களமாகத்தான் இந்த வழக்கை அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் கூறியதுதான், அதாவது பல நாடுகள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்று நீங்கள் கூறும் பொழுது இவர்களுடைய கட்டுப்பாட்டில், அது வெளிப்படையாக அல்லது நேரடியாக இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டாலும் சில நாடுகள் இவர்கள் என்னத்தை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை இருந்தது. இப்பொழுது அந்த நிலைமை மாறிக்கொண்டு வருகின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால் தெளிவாக தெரிகிறது இவர் எவ்வாறு இவ்வளவு காலமும் ஒரு இரட்டை போக்கை கடைபிடித்திருக்கிறார்கள், இனிமேலும் நாங்கள் இவர்களை நம்ப முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று கருதுகிறீர்களா? என்னென்று சொன்னால் இப்போது பல நாடுகள் இவர்கள் மீதான நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். அது உக்ரைன் போராக இருக்கட்டும் சரி, அதை மீறிய இந்த காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல், அதற்கு இவர்கள் வழங்குகின்ற ஆதரவுகள் எல்லாம் வந்து இவர்களின் நிலையை மேலும் மேலும் பலவீனமாக்கி கொண்டு போகின்றது. தர்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைன் போரில் ரஷ்யாவை பலவீனமாக்க வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டு செயற்பட்டாலும், ஆனால் மறுபலமாக ஏற்பட்ட இஸ்ரேல் காசா போரில் அல்லது இஸ்ரேல் பலஸ்தீன போரில் இவர்களின் நிலை மேலும் மேலும் கவலைக்கிடமாக போய்கொண்டிருப்பதாகத்தான் பார்க்க தெரிகின்றது. இப்ப இது இப்ப இந்த நிலையில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், இப்ப உதாரணமாக இந்த அமெரிக்காவின் அரசு தலைவர் தேர்தலில் கூட முஸ்லிம் நாடுகளின் ஆதரவுகளோ அல்லது முஸ்லிம் மக்களோட வாக்குகளோ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்றுதான் தெரிவித்திருக்கிறார். மல்டிபோல வேர்ல்டு என்ற, அதாவது பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கை இவர்கள் ஏற்க முடியாத ஒரு நிலையில் மேற்குலகம் நிற்கிறது என்பதை ரஷ்யா சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தமது ஆதிக்கம் தவறி போகிறது என்பது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால், பொருளாதார ரீதியாகவோ அல்லது இப்ப நீங்கள் சக்தி வாய்ந்த நாடுகள் என்று அவர்கள் கூறும் போது அமெரிக்காவையும் சீனாவையும் தான் ஒப்பிடுகிறார்கள் இப்போது. அப்ப அவ்வாறு ஒப்பிடும் போது அமெரிக்கா சக்தி வாய்ந்த நாடு அமெரிக்காவை தனியத்தான் எந்த ஒரு நாடு மேற்குலக ஊடகங்கள் கூட விழித்தது என்று இப்போது அவ்வாறான ஒரு நிலை மாறிவிட்டது. இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. ஆனால்
ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இவர்கள் வர வேண்டிய கட்டாயம் தான் இருக்கின்றது. போர் நடக்கின்ற சம்பவங்களை பார்த்தால் இவர்கள் அந்த அந்த தற்போதைய புதிய ஒழுங்கை ஏற்றுக்கொண்டு அதில் பயணிக்க வேண்டியவர்களாகத்தான் வரப்போகிறார்கள். நெட்டன்யாகு இந்த போரை ஆரம்பித்தவுடன் ஹமாஸை முற்றுமுழுதாக அழிக்கப் போவேன் அழிப்பேன் என்று கூறியிருந்தார். இனி சுரங்கப்பாதைகளை கண்டுபிடித்து தரமட்டமாக்குவேன் என்றெல்லாம் கூறியிருந்தார். எவ்வளவு தூரம் அவருடைய அந்த இலக்கு அவர் அடைந்திருக்கின்றார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஹமாஸை முற்றுமுழுதாக ஒழித்து விட்டார்களா? அந்த காசா நிலப்பரப்பை இவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்களா? என்ன நிலைமை? வடக்கு பகுதியை முதல் பிடித்தார்கள், பிறகு இப்போ தெற்குக்கு மூவ் பண்ணும் போது வடக்கில் பல பகுதிகளை விட்டு விட்டார்கள். இப்ப வடக்கில் பல பகுதிகளுக்கு பேந்தி இப்போ ஹமாஸின் கட்டுப்பாட்டில் வந்ததாக கூறுகிறார்கள். அமெரிக்காவின் அண்மைய புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் ஹமாஸின் பெருமளவான பதுங்கு குழிகள் அல்லது நிலத்தில் நகர்வு பாதைகள் அனைத்தும் பெருமளவில் அழிக்கப்படவில்லை என்றும், பல ஆயிரம் படையினரை ஹமாஸ் தற்போதும் போரிடும் நிலையில் தக்க வைத்திருப்பதாக தான் கூறியிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தினமும் இஸ்ரேலிய படையினர் கொல்லப்படுவது காயப்படுவது அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ராக்கெட் தாக்குதல்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. மற்றது ஹமாஸால் கொண்டு செல்லப்பட்ட பயண கைதி பிணை கைதிகளை இவர்கள் பிடித்ததா திருப்பி மீட்டதாகவும் இல்லை. 5 மாதங்கள் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் நிறைவடைய போகின்றது. 6வது மாதத்துக்குள் இந்த போர் செல்ல போகின்றது. சில சமயம் இது ஒரு வருடம் கடந்து போகுமோ என்ற நிலைதான் இருக்கின்றது. அப்ப இதை பொறுத்தவரையில் அதாவது இவர்களால் இப்போது இப்போ மீண்டும் இஸ்ரேல் வந்து இன்னும் ஒரு 3 லட்சம் படையினரை திரட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த வருடம் இஸ்ரேலின் பொருளாதாரம் 20% சுருங்கி இருக்கின்றது. அது மிகப்பெரிய உதாரணமாக இலங்கையின் பொருளாதாரம் கூட அந்த அளவுக்கு சுருங்கவில்லை. அது மட்டுமல்லாது இந்த வருடமும் அவர்களின் பொருளாதாரத்தால் எதுவும் கொண்டு செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களின் கிட்டத்தட்ட 200 பில்லியன் பொருளாதாரம் என்று சொன்னால் மன்னிக்கவும் 500 ட்ரில்லியன் 500 பில்லியன் பொருளாதாரம் என்று சொன்னால் ஒரு சின்ன நாட்டின் பெரிய பொருளாதாரம் விரைவாக வீழ்ந்து விடும் இவ்வாறான ஒரு நடவடிக்கை. ஏனென்று சொன்னால் அது அது முதலீட்டாளர்கள் தொழில்துறைகளை சார்ந்துதான் ஒரு சின்ன நாட்டின் பெரிய பொருளாதாரம் இருக்கும். ஆனால் இவ்வாறான தாக்குதல்களை இவர்கள் தொடர்வார்களாக இருந்தால் அந்த பொருளாதாரத்தால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. இதுதான் உக்ரைன் போரிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால் இப்ப அமெரிக்காவுக்கு இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. படைத்துறை ரீதியாக மட்டுமல்ல பொருளாதார ரீதியாகவும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலை இருக்கின்றது. அதான் நிறைய ஆய்வாளர்களுடைய கருத்தை பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தினால் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு என்று கூறுகிறார்கள். இனி இதே நேரத்தில் இஸ்ரேலிய மக்கள் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களுக்கு பாரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும், போர் தொடர்பாக நிறைய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இது எங்கே போகப் போகின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? பெஞ்சமின் நெட்டன்யாகு பொறுத்த மட்டில் அவருக்கும் நிறைய அழுத்தம், ஜோ பைடன் போன்றவர்களும் நிறைய அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது. எங்கே இது நகரப் போகின்றது? அவர்களால் இதுவரை காலமும் அவர்கள் வெற்றி என்ற ஒரு ஒரு சிந்தனையுடன் தான் செயற்பட்டார்கள். உண்மைதான், தங்கள் படையினரை யாரும் வெல்ல முடியாது. இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையாயும் போய்விட்டது. ஆனால் மறுபலமாக இவர்களால் இப்ப அமெரிக்கா எவ்வாறு இந்த மல்டிபோல வேர்ல்டை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வருகிறதோ அதே போல இவர்களும் அவர்களை சமனாக என்ற இது இதுவரைகளாக அவர்களை ஒரு அடிமைகளாகத்தான் வைத்திருந்தார்கள். இனி இரு ஸ்டேட் 2 தேசங்கள் 2 நாடுகள் என்று சொன்னால் சமனாக மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. இப்ப நெத்தனியாவை பொறுத்தவரை அவர் அடுத்த முறை வருவாரு அங்க அரசு அங்குள்ள அரசியல் அடுத்த தடவை இடம் பிடிப்பாரா என்று கூட தெரியாத நிலை இருந்தாலும் அவர் இந்த போரை கைவிட முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார் என்றால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த நிலை என்பது அவர்களுக்கு மேலும் மேலும் பின்னடைவுகளை கொடுத்து கொண்டுதான் செல்கின்றதை தவிர இப்ப உலக அரங்கில பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து பெருமளவில் ஐசோலேட் பண்ணப்பட்டு கொண்டுதான் போகின்றது. இப்ப கியூபாவின் லூலாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிபர் அவர் நேரடியாகவே இஸ்ரேலுடன் மோதி இருந்தார். அதாவது அங்கு நடக்கிறது போர் இல்லை என்று அவர் சொல்லிப்பட்ட தன் எந்த ஒரு காலமும் அதை போர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது இன அழிப்பு அதைத்தான். அது இஸ்ரேலும் அதுக்கு எதிராக கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் சண்ட கருத்திலிருந்து வெளியே பின்வாங்கவில்லை.
அவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் தான் இதனை ஒரு போராக கருத மாட்டேன், இது ஒரு இன அழிப்பாகத்தான் இதனை கருதுவேன் என்றுதான் கூறியிருக்கின்றார். அப்படி லட்சியம் அதிபரும் கூட அதைத்தானே கூறியிருந்தார். அவரை தான் கூறுகிறேன். அப்ப அவர் அவர் கூறியது அதுதான், அதாவது இந்த போரை பார்த்து தான் இனப்படுகொலையாகத்தான் பார்ப்பேன் என்று. அதே போல அரபு நாடுகளாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம் என்று சொல்லி பல நாடுகளால் இப்போது இஸ்ரேல் ஒரு தனிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது இந்த போர். ஹூத்தி அமைப்பினர் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று தங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அதனுடைய நிலைமை என்ன? ஓ, 2 மாதமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இவர்கள். 2 மாதம் நடந்த தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் இன்னும் வேகமாகத்தான் தாக்கி இருக்கிறார்கள். அதன் பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் 2 மாதமாக மேற்கொண்ட தாக்குதலின் பின்னர் அவர்கள் பிரித்தானியாவின் ரூபிமார் கப்பலை தாக்கி மூழ்கடித்திருக்கிறார்கள். அந்த கப்பல் இப்போது மூழ்கி விட்டது. அதேபோல பெருமளவான அமெரிக்காவின் கப்பல்கள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய கப்பல், அதாவது இஸ்ரேலிய கப்பல், அமெரிக்காவின் பிரித்தானியா என்ற கப்பல் முற்று முழுதாக அந்த இடத்தை, அந்த பாதையை தவிர்க்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாத அமெரிக்காவின் NQ-9 என்ற விமானத்தையும் கடந்த வாரம் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் தொடர்ச்சியாக குண்டு தாக்குதலை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு தாக்கிய பின்னரும் அவர்களின் தாக்குதல் வலுக்குறையவில்லை என்பதைத்தான் அவர்கள் இந்த தாக்குதல் காட்டியிருக்கின்றது. அப்ப இந்த வியாழக்கிழமை ஒன்றை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மனின் கடற்படை கப்பல் அங்கிருந்து ஒரு ஆள் இல்லாத விமானம் மீது தாக்குதல் நடத்தியதாகவும், SAM-2 என்றதுதான் அவை, இந்த SM-2 என்ற மிசைல்ஸ், கிட்டத்தட்ட ஒரு மிசைல்ஸ் $2 மில்லியன் அந்த மிசைல்ஸால தாக்குதல் நடத்தியதாகவும், அந்த மிசைல்ஸ் வந்து அந்த விமானத்தை தாக்கவில்லை, ஃபெயிலியராக போய்விட்டது என்றும் கூறியிருக்கிறார்கள். இதுல என்ன, ஏன் நான் இந்த கதையை கூறுகிறேன் என்று சொன்னால், இன்று இவர்கள் ஜெர்மன் பாதுகாப்பு படையினர் சொன்னதால், அதாவது 2வது உலகப் போருக்கு பின்னர் ஜெர்மன் கடற்படை தாக்குதலில் ஈடுபட்ட இதுதான் முதல் தடவை. அப்ப அமெரிக்காவின் SM-2 வகை ஏவுகணைகளால் விமானத்தை தாக்கியிருக்கிறார்கள். அது யாருடைய விமானம் என்று இவர்கள் குதிசின்ற விமானம் என்றுதான் கூறி தாக்கியிருக்கிறார்கள். விமானத்துக்கு ஏவுகணை பிடிக்கவில்லை, ஏவுகணை ஃபெயிலியரா விழுந்து விட்டது. பிறகுதான் இவர்களுக்கு தெரியும் அது குதிசின்ற விமானம் இல்லை, அமெரிக்காவுடைய NQ-9 என்று. ஆனால் விமானம் தப்பிவிட்டது. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா, இதே விமானத்தை கடந்த வாரம் குதிஸ் அமைப்பினர் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார். இப்ப என்னென்ன, உங்களின் ஏவுகணையால் அதை சுட்டு வீழ்த்த முடியவில்லை, அவர்களின் ஏவுகணையால் அதை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. இப்ப அவர்களுக்கு யாரோ யார் அந்த ஆயுத சப்ளையை செய்கிறார்கள்? ஒன்று சீனாவில் ஈரான் செய்கின்றதா அல்லது ரஷ்யா செய்கின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது. நிச்சயமாக அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவு கிடைக்கின்ற, அதனால் தான் அவர்கள் இவ்வளவு அழுத்தத்துக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டுகிறது. நிகழ்ச்சி என்றவு கொண்டு போன்ற நிறைவாக, இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற போர், காசா நிலப்பரப்பில் நடந்து கொண்டிருக்கின்ற போர், தற்காலிகமாகவதும் இந்த போர் நிறுத்தப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஜோ பைடன் சமீபத்தில் கூறியிருந்தார், சில விடயங்கள் அரபு நாடுகளோடு சேர்ந்து அந்த போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தங்கள் தயார் செய்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். இது எவ்வளவு சாத்தியம், நடைமுறைக்கு வருமா? ஓ, அவர் போன வாரம் கூறியிருந்தார் அடுத்த திங்கட்கிழமை சில வேளை ஒரு போர் நிறுத்தத்தை தாங்கள் கொண்டு வரலாம் என்று. ஆனால் இப்ப பிரச்சனை என்னவென்றால், ஜோ பைடன் கூறுவதை நம்ப முடியாது. அவர் மாறி மாறி கரைக்கிறார். அவர் அது நீங்கள் எல்லா தளங்களிலும் பார்த்திருப்பீர்கள். இப்ப ரஷ்யாவின் அதிபர் என்று சொல்லி அவர் சீனாண்ட அதிபர் என்ற பெயரைத்தான் சொல்லுவார். அதே போல அப்படி அதாலதான் அவர் இந்த அடுத்த அரசு தலைவர் தேர்தலுக்கு அவர் ஃபிட் பண்ண மாட்டார் என்ற கூட ஒரு கருத்தாங்க இருக்கின்றது. ஆனால் அவர் கூறியிருந்தார் எதிர்வரும் வாரம் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரப்போவதாகவும், அது வந்து இப்ப அரபு நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து அதனை மேற்கொள்வதாகவும் கூறியிருக்கின்றனர். அதே போல ஹமாஸ் அமைப்பும் வந்து ஒன்றை கூறியிருக்கின்றது, இவர்கள் முன்வைத்த அந்த திட்டத்தை தாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்ப அவர்களின் கோரிக்கை என்னவென்று சொன்னால், நீங்கள் முற்று முழுதாக காசா பகுதியிலிருந்து இராணுவம் வெளியேற வேண்டும், போரை நிறுத்த வேண்டும் நிரந்தரமாக, அதன் பிற்பாடு கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பேசலாம் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அதனை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான நிலைமையை
ஜோ பைடன் அவர்கள் செய்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அமெரிக்கா தேர்தலுக்கு முன்னர் இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இது வந்து அமெரிக்கா தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று. பலஸ்தீனத்தை பொறுத்தவரையிலும் இப்ப காசா பகுதி மக்கள அனர்த்தத்தை பார்க்கும் போதும் அவர்களுக்கும் ஒரு போர் நிறுத்தம் என்றது தேவையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை இவ்வளவு உழந்த பிற்பாடு தாங்கள் எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கும் போவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. முற்று முழுதாக போர் நிறுத்தப்பட வேண்டும், அங்கிருந்து முற்று முழுதாக இஸ்ரேலிய படையினர் வெளியேற வேண்டும் என்பதில் அவர் விடாப்பிடியாக நிற்கிறார். அதுதான் இப்போதைய இவர்களின் போர் நிறுத்தத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு. வருகின்ற செய்திகளின்படி போர் நிறுத்தத்துக்கு ஆன ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட பெஞ்சமின் நெட்டனியாகு நீங்கள் கூறியது போல் தோல்வியை ஏற்பதற்கு தயாரில்லை, அல்லது அவர் என்ன இலக்கை வைத்து இந்த போரை நடத்தப் போகின்றோம் என்று கூறிய அந்த இலக்கை அவர்கள் அடையவில்லை என்பது ஒரு தோல்வியாக பார்க்கப்படும் என்பதற்காக போரை எவ்வளவு விலை கொடுத்தாலும் நீடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகளில் பல நாடுகளில் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மெதுமெதுவாக அவர்களிடம் ஒரு சில மாற்றங்கள் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பார்ப்போம் எவ்வளவு வெகு விரைவாக அந்த மாற்றம் வரும். அந்த பலஸ்தீனிய இஸ்லாமிய மக்களை எவ்வாறு இவர்கள் காப்பாற்றுவார்களா, அவர்களுடைய நிலங்களை அபகரித்த நிலங்களை மீண்டும் கொடுப்பார்களா, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து பாலஸ்தீனிய மக்கள் குறிப்பாக காசாவில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக தொடுத்த போர் அது தொடர்பான விடயங்களை உயிரோடு உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.